அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதத்தில் பல்வேறு இறை வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீக விழாக்களும் திருமணத்திற்கான சுபமூர்த்த நாட்களும் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், வசந்த பஞ்சமி போன்ற விழாக்களும், காரடையான் நோன்பு, விஜய ஏகாதசி போன்ற ஆன்மீக வழிபாட்டு முறைகள், காரைக்கால் அம்மையார் குருபூஜை ஆகியவை இந்த மாதத்தில் தான் வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமண நிகழ்வுகளும் மனிதர்கள் திருமணம் செய்யக்கூடிய பல சுபமுகூர்த்த தினங்களும் இந்த மாதத்தில் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. இந்த திருநாளில்தான் சிவபெருமான் பார்வதி திருமணம், முருகன் தெய்வானை திருமணம், ராமர் சீதை திருமணம் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் பட்டாபிஷேகம், ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணம், பிரசன்ன வெங்கடேஸ்வரர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றதாம். பல தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற அற்புதமான நாள் என்பதால் இந்நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என சொல்லப்படுது. திருமண வயதில் உள்ள இளைஞர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கும் திருமணமாகாதோரும், திருமணமானவர்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ்வதற்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அனைத்து முருகன் கோவில்களுமே மிக சிறப்பாக கொண்டாடப்படும் நாளாக இருக்கும் நிலையில முருகனின் முக்கியமான அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திரம் தினத்தன்று தேர் திருவிழா நடைபெறுவது மிகவும் சிறப்பு பெற்றதா சொல்லப்படுது. இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பழனி பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 22 கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து பாத யாத்திரையாக பழனிக்கு வந்து சுவாமிக்கு தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்கும். தற்போது கொரோனா பரவல் காரணமாக இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் பழனியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அரசு அறிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், இல்லையெனில் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என சொல்லப்பட்டதாம். 10 உட்பட்ட குழந்தைகள், 60 மேற்பட்ட முதியோர் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், நாள் ஒன்றுக்கு ஆன்லைன் மூலமாக 26,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டதாம். மண்டகப்படி நடத்துவதற்கு 500 மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து வரும் பக்தர்கள் குழுவாக வராமல் குறைந்த அளவில் தீர்த்த காவடி எடுத்து வர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய படிவழி யானை பாதை, வீன்ஸ் பாதைகளுக்கு மாறாக ரோப்கார் இயக்கப்பட்டு, காலை 7 முதல் இரவு 8 வரை இயக்கப்படும் ரோப்கார் மதியம் 1 வரை நேரமும், மாதத்தில் 1 வருடத்திற்கு 1 பராமரிப்பு பணிகளாக நிறுத்தப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு மனிதர்களின் உடல் மற்றும் மனதிற்கும் தொடர்புள்ளது என்று கண்டறிந்தவர்கள் நமது சித்தர்கள். எனவேதான் ஒவ்வொரு மாதத்திலும் ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திர தினத்தன்று மக்கள் அனைவரும் நன்மை பெற இறை வழிபாடு, பூஜை செய்தல் போன்ற சம்பிரதாயங்களை உண்டாக்கியிருக்காங்க. இந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர சிறப்புகள் நிறையவே இருக்கு. பங்குனி உத்திரம் ஒரு ஆன்மீக ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த தினத்தில் அனைத்து கோவில்களிலும் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். முருகன் வழிபாட்டுக்குரிய ஒரு விசேஷ தினமாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்படுது. இந்த நாளில் தான் முருகப்பெருமாள் தெய்வானியை மணந்ததாகவும் இருக்கு. எனவே முருகன் கோவிலில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திர தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபட வேண்டும். பின்பு உணவு எதுவும் அருந்தாமல் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபட வேண்டுமாம். பூஜை முடிந்த பிறகு கோவிலில் தரப்படும் பிரசாதத்தை உண்டு
விரதத்தை முடிச்சுக்கலாம். இன்றைக்கும் பலருக்கு 30 வயதிற்கு மேலும் திருமணம் நடைபெறாமல் இருக்கும். அதற்கு காரணம் கலஸ்தர தோஷம். அதே போல பெண்களின் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் திருமணம் நடைபெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கம்மன் திருமணத்தை தரிசனம் செய்தால் திருமணம் நடக்குன்னு சொல்லப்படுது. திருமணமான தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி சண்டை நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளும் ஏற்படும். சண்டை சச்சரவாக இருக்கும் தம்பதிகள் பங்குனி உத்திர நாளில் கோவில்களில் நடைபெறும் தெய்வீக திருமணங்களை தம்பதி சமேதராக தரிசனம் செய்தால் ஒற்றுமை மேலோங்குன்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும், ராகுவாக இருந்தாலும், கேதுவாக இருந்தாலும், சனி பகவானாக இருந்தாலும், அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் திங்கள் கிழமை காலை வேளையில் தரிசனம் செய்தால் மட்டுமே அதற்கு தீர்வு காணும்னு சொல்லப்படுது. நமக்கு முன் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் இயற்கையான சூழலில் இயற்கையே தெய்வங்களாக வழிபட்டு வந்திருக்காங்க. அதாவது மலை, காற்று, மலை, நெருப்பு இப்படி உருவமே இல்லாத பஞ்சபூதங்களை கடவுளாக நினைத்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதோடு சேர்த்து நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதாவது இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருந்து 4-5 தலைமுறையினர்களுக்கு முன்னோக்கி சென்றால் இறை வழிபாட்டில் பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் மிகவும் குறைவாக தான் இருந்து வந்திருக்கு. இருப்பினும் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு எந்த குறையும் இல்லை. நம் வாழும் வாழ்க்கையை விட ஒரு படி அதிகமான நிறைவான வாழ்க்கையை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதற்கு காரணமா முன்னோர்களுடைய வாழ்க்கையில நேர்மை இருந்தது, அவர்களுடைய பக்தியில் உண்மை இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் செய்த தவறுகள் தான் காரணமா இருக்க முடியும். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நாம் செல்லக்கூடிய குறுக்கு வழிகள் கூட இதற்கு காரணமா இருக்கும். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதில் விரைவான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வக்கோளாறு அதிகமாகவே இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனால் சீக்கிரமாகவே பணக்காரராகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை சேர்த்து கொண்டே போகிறோம். நமக்கு எல்லோருக்கும் புரிகின்ற பாஷையில் சொன்னால் நாம் செய்த பாவத்திற்கான பலன்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவருக்கு தீராத கஷ்டம் இருந்து வருகிறது. வாழ்க்கையில் தடைகள் இருந்து கொண்டே வருகிறது. இல்லற வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. வருமானம் இல்லை. இப்படியாக பிரச்சனையை மட்டுமே எதிர்கொண்டு வாழும் சூழ்நிலையானது நிகழ்வுகிறது. இதற்கு காரணம் கர்ம வினைகள் தான் அப்படின்னு. கலியுகத்துல நான் செய்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு உள்ளதாம். முருகப்பெருமானை பழனிமலைக்கு சென்று தரிசனம் செய்தால் நம்முடைய வினைகள் கட்டாயம் குறைக்கப்படும். கர்ம வினைகளால் நம் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பழனி முருகனை வழிபட வேண்டுமா? நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம், பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்யக்கூடாது, ராஜ அலங்காரத்துல தான் தரிசனம் செய்ய வேண்டும், அப்போதுதான் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால், அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தால், நீங்கள் பழனி முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில் ஆண்டி அலங்காரத்தில் தரிசிப்பதுதான் சிறந்ததா சொல்லப்படுது. காலை 6 மணியில் இருந்து 9 மணிக்குள் மலையேறி முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி வாழ்க்கையில நீங்கள் படிப்படியான முன்னேற்றத்திற்கு நிச்சயம் காண்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பழனி மலைக்கு சென்று முருகனை ஆண்டி அலங்காரத்துல நாம தரிசனம் செய்தால், அதுவும் பங்குனி உத்திர நாளில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு பெற்றதா சொல்லப்படுது. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான நாம தரிசனம் செய்தால் நோய்கள் நீங்கி கணவன் மனைவி ஆயுள் அதிகரிக்கும். வீட்டில் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். செல்வ வளம் அதிகரிக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். திருமணமான பெண்கள் பங்குனி உத்திர நாளில் புது தாலி மாற்றிக்கொள்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாய் இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.